நண்பர்களுக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம் ட்ராபிக்கல் பிளான்ட்னா என்ன அதோடய ஃபீச்சர்ஸ் என்ன அப்புறம் டிராபிக்கல் பிளான்ட்டோட லிஸ்ட்டு பார்க்கலாம் ட்ராபிக்கல் பிளான்ட்டோட லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு போயிட்டே இருக்கும் பட் வந்து நம்ம பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க டிராபிக்கல் பிளான்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய காடுகள் தான் காடுகள் மாதிரி இருக்கிற காடுகளில் பெரிய பெரிய மரங்களுக்கு கீழே இருக்கிற பிளான்ஸை தான் நம்ம வந்து யூஸ்வலாக டிராபிக்கல் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போது நம்ம வீடுகளில் இண்டோர் பிளான்ஸை வளர்க்குற பிளான்ஸில் எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் வந்து டிராபிக்கல் பிளான்ட்ஸ் தான் நம்ம அந்த ஜங்கல் புக் படம் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பெரிய பெரிய மரங்களுக்கு கீழே நிறைய பிளான்ட்ஸ் காமிப்பாங்க அதுதான் வந்து டிராபிக்கல் பிளான்ட்ஸ் இதோட மெயின் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட இலைகள் வந்து நல்லா பெருசு பெருசாக இருக்கும் மோஸ்ட்லி நைன்ட்டி பர்சன்ட் வந்து அதோட இலைகள் நல்லா பெருசா இருக்கும் எதுக்காக பெருசா இருக்கு அப்படின்னா இப்போ நம்ம சன்லைட் வந்து அதுக்கு வந்து பெரிய மரங்களுக்கு கீழே இருக்கு ஸோ சன்லைட் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் கிடைக்கிற சன்லைட்டை நிறைய அப்சர்வ் பண்றதுக்காக அந்த இலைகள் வந்து நல்லா பெருசா இருக்கும் ஸோ அதால் நிறைய சன்லைட்டை அப்சர்வ் பண்ண முடியும் அதுல எல்லா பிளான்ட்லயும் இருக்க இன்னொரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம என்ன சத்து கொடுத்தாலும் சரி இல்லை மண்ணில் இருக்க என்ன சத்து இருந்தாலும் சரி சட்டன்னு உறிஞ்சிக்கும் இது ஃபுல்லாக இப்போது நம்ம பெரிய மரத்துக்கு கீழே வைக்கணும்னு வச்சுக்கோங்க அந்த ம மண்ணில் இருக்க சத்தப்புற இது உறிஞ்சிடும் சருன்னு உறிஞ்சிரும் எல்லா சத்தையுமே ஸோ வந்து நம்ம பெரிய மரங்களுக்கு கீழே வைக்கும் போது மரத்துக்கு தனியாக உரம் கொடுக்கணும் இதுக்கு தனியாக உரம் கொடுக்கணும் இப்போ நம்ம வந்து ட்ராபிக்கல் பிளான்ஸ் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பிளான்ட்டோட பேர் வந்து அலோகேஷியா கோலோகேஷியா அப்படின்னு சொல்லுவாங்க சி வந்து ஆக்சுவலாக சைலண்ட்டு அலோகேஷியா அந்த மாதிரி சொல்லுவாங்க இதை எலிஃபெண்ட் இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பில் நிறைய வச்சுருப்பாங்க நிறைய பார்க்லெலாம் போனீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பில் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம் மழைக்காலங்களில் ஒரு தடவை நீங்கள் வச்சிட்டிங்கன்னா போதும் மழைக்காலங்களில் வந்துகிட்டே இருக்கும் வருடம் முழுமைக்குமே இருக்கும் சரியாக நம்ம போது வருடத்தோட முழுமைக்குமே கூட இந்த பிளான்ட் இருக்கும் ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம் இந்த பிளான்ட்டை நிறைய கலர் கலராக இருக்கும் கருப்பு கலரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மெரூன் கலரு பிங்க் மிக்ஸ் ஆன மாதிரி இது மாதிரி நிறையா கலரில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதை தண்ணியிலையும் வளர்க்கலாம் வாட்டர் பிளான்ட்டாகவும் அக்வாட்டிக் பிளான்ட்டாகவும் வளர்க்கலாம் மண்ணில் வச்சும் வளர்க்கலாம் வீட்டுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் வச்சும் வளர்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் செகண்ட் பிளான்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேனால் இல்லீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து மஞ்சள் செடி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய ரொம்ப அவைலபிளாக இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே ரொம்ப அவைலபிளாக இருக்கும் இதுக்கு பேர் கேனால் எல்லர்ஸ் ரொம்ப அழகழகான கலர்ஸில் முந்திலாம் ஆரஞ்ச் கலர் எல்லோ கலர் மட்டும்தான் வந்துகிட்டு இருந்தது எல்லாம் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வருது ஏகப்பட்ட கலர்ஸ் வருது மல்டி கலர்ஸ் வருது பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதோட கலர்ஸு ஒன்ஸ் நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் டென்ஷனே இல்லை பரவிடும் பயங்கரமாக பரவிடும் எனக்கு வந்து சின்ன பிள்ளைல இது பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா ஒன்று வச்சுட்டோம்னா அந்த இடத்த ஃபுல்லாக அப்படியே ஆக்குப்பை பண்ணிடும் மெது மெதுவாக நிறைய கண்ணுகள் வச்சு அப்படியே ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணிடும் ஸோ அது வேறு எதுவுமே நம்ம வைக்க முடியாது அந்த இடத்துல ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக அதை வச்சு வளங்க ரொம்ப அழகாக இருக்கும் இப்பெல்லாம் நிறைய வெரைட்டிஸில் கிடைக்குது கொஞ்சமாக சன்லைட்டு ஒரு ஃபிஃப்ட் ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் சன்லைட் கிடைக்கிற மாதிரியான ஒரு இடத்துல வச்சு இந்த பிளான்ட்டை நம்ம வளர்க்கலாம் நீங்கள் இருக்க இந்த பிளான்ட் வந்து சைப்ரஸ் பார்க்குறதுக்கு அம்பிரலா பாம் மாதிரி இருக்கும் அம்பிரலா பாம்பும் பாம்பும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே பிளான் ஒரே ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பிளான்ட்டு தான் இதை வந்து நம்ம அக்வாட்டிக் பிளான்ட்டாகவும் வளர்க்கலாம் நான் ஒன்று வச்சு வளர்த்தேன் பட் வந்து அப்போது வந்து எனக்கு தெரியாது இது வந்து ஒரு டிராபிக்கல் பிளான்ட்டுன்னு நல்லா வெயிலில் வச்சு வீணாக்கிட்டு இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இந்த ட்ராபிக்கல் பிளான்ட் எல்லாமே ஒரு ஒரு பிளான்ட் எடுத்துகிட்டோமோ அதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் அது மாதிரி இதுலேயும் சைப்ரஸ்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் அம்பிரலா பாம் அப்படின்னு கூட நம்ம காமனாக இதை சொல்கிறது உண்டு ரொம்ப ஈஸியான ஒரு க்ரோயிங் கேரிங் இருக்கிற ஒரு பிளான்ட் இது இதுவும் வாங்கி வச்சு நீங்கள் வள வளர்த்து பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குற பிளான்ட் வந்து ஆர்னமெண்டல் பனானாஸ் பனானா ட்ரீ மாதிரியே இருக்கும் அதே மாதிரியான ட்ரங்க் பனானா ட்ரீயோட ட்ரங்க் மாதிரியே லீவ்ஸ் மாதிரியே இருக்கும் அவங்க லீவ்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் ஒல்லியாக லாங்காக இருக்கிற மாதிரி வேறு மா விதவிதமாக இருக்கும் கலர்ஸில் கூட இருக்கும் மெரூன் கலர் ரெட் கலரில் கூட லீவ்ஸ் இருக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் பூக்களுமே கூட ரொம்ப அழகாக பூக்கும் இப்போலாம் எங்கள் ஊர் நர்சரியில் வந்துருச்சு பட் பிட் ரொம்ப காஸ்ட்லி எக்ஸ்பென்சிவாக இருக்குது பட் ரொம்பவே அழகாக இருக்குது இந்த பிளான்ட்டும் கிடைச்சா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வச்சு அடுத்த பிளான்ட் வந்து ஆந்தூரியம் அந்தூரியமும் ஒரு ட்ராபிக்கல் பிளான்ட்டு இது லில்லி இதுகளோட ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பிளான்ட் தான் நிறைய வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க இதை ஒரு கமர்ஷியலாக கம் நிறைய கல்டிவேட் பண்ணுறாங்க ரொம்ப அழகழகான கலர்ஸ்லாம் இப்போ பூ வருது ஒயிட்டு எல்லோ நிறைய வித்தியாசமான எல்லாம் கொண்டு வராங்க பிகினிங் பீரியடில் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் மட்டும்தான் அவைலபிளாக இருந்தது ஒன்ஸ் பூத்தது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 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 மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் இந்த பூ அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஸோ இந்த பூக்காகவே இந்த பிளான்ட்டை வந்து நிறையா மக்கள் வாங்குகிறாங்க அப்படீட்டு எக்ஸ்பென்சிவ் இந்த பிளான்ட்டு அடுத்த ஒரு ட்ராபிக்கல் பிளான்ட் வந்து மான்ஸ்ட்ரா மான்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய பெரிய இலைகளாக இருக்கும் நம்மளே அதில் படுத்து தூங்கிடலாம் அந்த மாதிரியான பெரிய பெரிய இலைகளாக இருக்கும் செவத்தில் பிடி ஏற்றி விட்டிங்கன்னா சைடில் செவத்தில் பிடிச்சிக்கிட்டே கூட மேலே ஏறிடும் மரங்களுக்கு மேலே அப்படியே பிடிச்சிக்கிட்டு மரத்தை பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறும் பெரிய பெரிய இலைகளாக வரும் எவ்வளோ சத்து கிடைக்கிதோ அந்த அளவுக்கு பெரிய இலைகளாக இது வளரும் இருந்தே கூட அந்த எனர்ஜி எல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு ஹியூமிடிட்டியாக அப்சர்வ் பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பராக வளரும் இது கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே வச்சு வளர்க்கணும் ரொம்ப அழகான ஒரு பிளான்ட்டு இது அடுத்த பிள்ளை நம்ம பார்க்கலாம் டீஃபென் பாக்கியா டீஃபன் பாக்கியா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டியில் இருக்கும் இதோட இலைகள் நிறையா விதவிதமான டிசைன்ஸில் இருக்கும் தண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ரொம்ப லாங்காக டாலாக ஒரு ட்ரீ மாதிரி வளரக்கூடிய ஒரு பிளான்ட்டு பட் ஸ்லோவாக தான் வளரும் பட் ஒன்ஸ் வளர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரும் நிறைய வெரைட்டிஸில் கிடைக்குது லைட் கலர் டார்க் கலர் மெரும் லைட்டாக டச்சான மாதிரி ரொம்ப அழகழகான கலர்ஸில் கிடைக்குது இந்த டிஃபன் வாக்கியா நம்ம வீட்லையுமே கூட ஒரு ஒரு இடத்துல ஃபுல்லாக ஃபில் ஆகணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த பிளான்ட் எங்கே வைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து நம்ம பார்க்கலாம் ஏர் பிளான்ஸ் ஏர் பிளான்ஸுமே கூட வந்து பார்த்திங்கன்னா ட்ராபிக்கல் பிளான்ஸ் தான் இந்த பெரிய மரங்களுக்கு மேலே இந்த ஒட்டு செடி மாதிரி அதே ஒட்டிக்கிட்டு வளர்கிற ஒரு செடி தான் இந்த ஏர் பிளான்ஸு இப்போது நிறைய விதமாக விற்கிறாங்க இப்போ தான் இந்தியாவுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்கு இந்த ஏர் பிளான்ஸு முந்திலாம் ஏர் பிளான்ஸ்லாம் என்ன அப்படிலாம் இருக்குல்ல இங்கே இல்லவே இல்லை இப்போ கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்குது பட் வந்து ரொம்ப இருக்குது இது வந்து கலாத்தியா கலாத்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது அதோடய இலைகள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் டிசைன்ஸோட ப்ரேயர் பிளான்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதை இதோட பின்பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பர்பிள் கலரில் இருக்கும் ஆனால் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது அந்த ஜூவோட கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது அது வேற இது வேற பார்க்குறதுக்கு பீஸ்லீலியா அந்த ஃபேமிலி மாதிரி இருக்கும் பட் பின்னாடி நல்ல பர்பிள் கலரில் இருக்கும் இதுலேயும் பூக்கள் பூக்கும் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இது ஜஸ்ட் பார்ட் ஒன் தான் இன்னும் டூ த்ரீ ஃபோர் ஹெட்ஸ் போயிட்டே இருக்கும் ரொம்ப லாங்கான ஒரு லிஸ்ட் உடைய ஒரு பிளான்ட்டு எனக்கு கீழே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னு தேங்க்யூ காட் பிளெஸ் யூ